பிளாஸ்டர் செய்யப்பட்ட மேல்புறங்களில் அடிக்கடி விரிசல் விடுவதையும் மெண்திட்டுகள் தோன்றுவதையும் நாம் பார்க்கிறோம் அது கட்டிடத்தின் கலைநயத்தை பாதிக்கிறது பிளாஸ்டரிங்கின் போது ஏற்படும் பிரச்சனைகளை இந்த வீடியோ அடையாளம் காட்டி அதற்கான காரணத்தையும் தடுப்பு நடவடிக்கைகளையும் காட்டுகிறது கிரேசிங் விரிசல்கள் அருகோண அமைப்பில் உள்ள மெல்லிய விரிசல்களின் வலையமைப்பாகும் இவை ஆழமற்றவை இவை பிளாஸ்டரின் ஆழம் வரை செல்வதில்லை மேப் விரிசல்களும் கிரேசிங் விரிசல்களை ஒத்தவைதான் ஆனால் வழக்கமாக ஆழமானவை மாற்று கலவையை அதிகமாக பூசுவது வண்டல் அதிகமுள்ள மணலை பயன்படுத்துவது பிளாஸ்டர் செய்யப்பட்ட மேல்பரப்பு வேகமாக உலர்வது மற்றும் போதுமான க்யூரிங் செய்யாததுதான் இதற்கு காரணம் நல்ல தரமான மணலை பயன்படுத்துவது கடைசி பூச்சிக்காக சுத்தமான சிமெண்டை பயன்படுத்துவது சிமெண்ட் பூசிய இடத்தில் அதிகமாக வேலை செய்யாமல் இருப்பது அதோடு குறைந்தபட்சம் பத்து நாட்கள் கியூரிங் செய்வது போன்றவற்றால் இந்த விரிசல்கள் தடுக்கப்படுகின்றன பிளாஸ்டர்களின் வழியாக கட்டுமான இணைப்புகள் வெளியே தெரிவது கிரின்னிங் என்று கூறப்படும் இதனை தடுக்க திடமான பின்னணியில் பிளாஸ்டரை இரு பூச்சு கொடுக்க வேண்டும் பிளாஸ்டரிங் செய்வதற்கு முன் அன்றர்கோட்டும் கொடுக்க வேண்டும் சில சமயங்களில் பிளாஸ்டர் செய்யப்பட்ட மேல்பரப்பில் வெண்ணிற படிகங்கள் தோன்றும் இதற்கு எஃப்ளோரசென்ஸ் என்று பெயர் செங்கற்கள் மணல் நீர் போன்ற கட்டுமான பொருட்களில் உப்பு இருப்பதால் இவ்வாறு நிகழ்கின்றது பாதிக்கப்பட்ட இடங்களில் உலர்ந்த பிரஷ்ஷை உபயோகிப்பதன் மூலம் ஒருபாக ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அல்லது சல்ஃபியூரிக் அமிலத்தோடு ஐந்து பாகம் நீர் கலந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பிரஷ்ஷின் மூலம் பூசுவதன் மூலமும் எஃப்ளோரன்ஸை நீக்க முடியும் மேல்பரப்பை முழுமையாக கழுவி உலரவிட்டு விட வேண்டும் பிளாஸ்டரில் உள்ள குறைபாடுகள் கட்டிடத்தின் பாதுகாப்பிற்கு ஆபத்தாக இல்லை என்றாலும் அதன் கலைநேயத்தை பாதிக்கின்றன பெரும்பாலான பிளாஸ்டரின் குறைபாடுகளை தவிர்க்க கீழ்கண்டவற்றை கடைபிடிக்க வேண்டும் தரமான மணலை உபயோகிக்க வேண்டும் வளமான மோட்டர் கலவையை தவிர்க்க வேண்டும் அதிகமாக பூசுவதை தவிர்ப்பது போது சுத்தமான சிமெண்டை உபயோகிப்பதை தவிர்ப்பது காலத்திற்கேற்ப போதுமான அளவு பதமாக விடுவது